சசிகலாவின் சென்னை வருகை தமிழக அரசியலில் புயலை கிளப்பிய நிலையில் நடிகை கஸ்தூரி தனது ட்வீட் மூலம் சத்தமில்லாமல் ஒரு பட்டாசை கொளுத்தி போட்டார். அதுவும் ஆளுங்கட்சிக்கு எதிராக என்பதுதான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். ஜெயலலிதா நினைவிடம் மூடல், அதிமுக அலுவலகத்தில் குவிக்கப்பட்ட போலீசார், முதலமைச்சரின் பிரச்சார கூட்டம் மாற்றம், சசிகலா வருகையை முன்னிட்டு சென்னை சாலைகளில் போலீசார் கெடுபிடி என அனைத்தையும் அடுத்தடுத்து சுட்டிக்காட்டிய கஸ்தூரி, இதெல்லாம் கொரோனா தொற்று சமயத்தில் செய்ய வேண்டியது, ஆனால் சின்னம்மாவுக்காக ஏன் இதை செய்கிறது தமிழக அரசு என்று அதில் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதில் ஃபைனல் டச் என்னன்னா, சின்னம்மா அப்படியே டாஸ்மாக் கடை பக்கம் வண்டியை திருப்பினா அதையும் அதிமுக அரசு மூடிவிடும் என்றும் கலாய்த்துள்ளார். நடிகை கஸ்தூரியின் இந்த ட்வீட் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் அவர் அபட்டமாக ஆளும் கட்சியை விமர்சித்தது கட்சியினர் மத்தியில் கடுப்பை கிளப்பியுள்ளது. 4 ஆண்டுகள் ஆட்சி கட்டிலில் இருந்த எடப்பாடி தலைமையிலான அரசு சின்னம்மா வருகையால் கலங்கியது ஒரு புறம் என்றால், வந்து சிந்தி எல்லாம் நம்மை கலாய்க்குதே என்று கவலையும் அதிமுக தொண்டர்களை வேதனை அடைய செய்துள்ளது.